மருத்துவருக்கான கர்த்தர் என்று சொல்லும்போது அது ஆயுர்வேதா சம்பந்தமான அந்த மருத்துவர்கள் பல்வேறு மாவட்டம் பல்வேறு மாநிலத்திலிருந்து அந்த மருத்துவர்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது ஒரு சமஸ்கிருத பாடல் மூலமாக ஒரு இறை வழிபாட்டை அவர் தொடங்கி அந்த நிகழ்ச்சியை தொடங்கினார்கள். அதை முடித்து விட்டு நேரடியாக இங்கே திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய டிஎல்சி நடத்துகின்ற கல்விக் கழகம் நடத்துகின்ற அந்த கர்த்தரில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது இங்கேயும் ஒரு ஜபம், இந்த சமயத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ஜபத்தை இங்கே நம்முடைய பெரியவர்கள்லாம் அதை பாடிய போது நீங்களும் அதை கூட சேர்ந்து பாடுங்க. ஆக அந்த சமஸ்கிருத பாடலும் இந்த ஜப பாடலும் எனக்கு அறியாதது, எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பாடும்போது அதற்கான மரியாதையை வழங்க வேண்டியது தமிழனுடைய பண்பாடு. அதன் பிறகு வந்த தமிழ் தாய் வாழ்த்து என்று சொன்னபோது அனைவருமே சேர்ந்து, ஏன் நான் உட்பட அனைவரும் சேர்ந்து அதை நான் பாடுவோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த சிறப்பு, அந்த பெருமை என்பது ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் தாங்கள் இந்த சமயத்தை சார்ந்தவர்கள், அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்று தனக்கான நம்பிக்கையை பின்பற்றுகின்ற அதே வேளையில் நம் அனைவரையும் ஒன்றிணைக்கிறது எது என்று சொன்னால் அன்று முதல் இன்று வரை அது தமிழ்தான் என்கின்ற அந்த உணர்வோடு இன்றைக்கு முன்பு நான் நின்று கொண்டிருக்கிறேன். உரையாற்றும் போது ஐயா அவர்கள் சொன்னார்கள், இது போன்று இந்த தேதியை வந்து நாங்கள் வந்து வாங்கும்போது ஒரு ஆண்ட கோல் அதை கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், பல நேரங்களில் எங்களுக்கான பார்வையாளர்கள் அதிகம் இருக்கும்போது அடுத்தது முதலமைச்சரோட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு துறை சார்ந்த நிகழ்ச்சி என்று வரும்பொழுது வேக வேகமாக அவர்களை நாங்கள் பார்த்து விட்டு செல்வோம் என்று சொன்னாலும் அதற்கான குறிப்புகளை எங்களுடைய உதவியாளர்கள் குறித்து வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் தேதியை வழங்கும் போது வேக வேகமாக நான் என்னுடைய கார் ஏறும் பொழுது நான் வந்து விடுகின்றேன், எத்தனாம் தேதி என்ன என்றுதான் நான் சொல்லியிருக்கேன், கார் நான் போயிட்டேன். ஆனாலும் அது என்னுடைய மனதிலிருந்து அது அகலாமல் இந்த உதவியாளர்களுக்கு தான் நான் தான் ஞாபகப்படுத்தினேன். 28 ஒரு நிகழ்ச்சிக்கு நான் தேதி கொடுத்தேன், வரதெல்லாம் இவர் ஆசிரியர் பெருமக்கள் வரதெல்லாம் பல்வேறு மாவட்டத்தில் வரக்கூடிய இவர் ஆசிரியர் பெருமக்கள் என்றைக்கும் அவர் ஏமாந்து விடக்கூடாது, எனக்காக அவர் காத்திருக்க கூடாது என்று நான் சொன்ன பொழுது ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரி அதுக்கப்புறம் தான் அவங்களே பார்க்கிறாரு. பொதுவாக மாணவர்கள்லாம் வந்ததுக்கு பிறகுதான் ஆசிரியர்கள் எல்லாம் வந்துட்டாங்களா என்று பாடம் நடத்துவார்கள். இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மாணவனாக இவருடைய ஆசிரியர்கள்லாம் வந்துட்டாங்களா என்று கேள்வி கேட்டு உடனடியாக நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன் என்று சொல்லும் பொழுது இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற கருத்தரங்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். குறிப்பாக எனக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்பது ஒரு இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அர்த்தத்தின் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு நான் துறை அந்த மாதிரியான துறை இன்றைக்கு ஏறத்தாலும் ஒரு 9 லட்சம் பேருக்கு மேலான அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 34-35 அமைச்சர் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் என்னுடைய ஒரு துறையை சார்ந்து இருக்கின்ற அரசு ஊழியர்கள். ஆக இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அதற்கான பல பாராட்டுகள் வருவதாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் மூலமாக எங்கள் வருகின்ற விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே ரசிக்கக்கூடியவர்கள் நாங்கள். சமீபத்தில் விருதுநகரை சார்ந்திருக்கின்ற ஒரு வருடத்துக்கு முன்பு விருதுநகரை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆசிரியை அகநிலைப்படியே கொஞ்சம் காலதாமதமாக நாங்கள் வழங்கினோம். வழங்கிய போது கூட அதற்கான பாராட்டுகளை ஒரு சில சங்கங்கள் வழங்கிய பொழுது அந்த ஆசிரியை மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு வழியை ஜோக்கை சொல்லி எங்களை பின்னடிச்சாங்க. வருவானா வராதுங்கிற மாதிரியான சந்திக்கிற அந்த மாதிரியான ஒரு பின்னடிச்ச பொழுது என்ன அந்த ஆசிரியை இந்த மாதிரியாக நம்ம அரசாங்கத்தை பற்றி பேசுகிறாங்க, நம்முடைய துறையை பற்றி பேச உடனடியாக அவர் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும்லாம் அந்த சொல்லும் பொழுது இப்போ அவங்க ஒருத்தர் நீங்க ஒரு நாளைக்கு பேசுறது பத்தி நீங்க சொல்றீங்களே, வாழ்நாள் முழுவதும் எங்களை பள்ளி மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் என்னவாங்க, அவங்க மேல போய் நீங்க ஆக்ஷன் எடுக்க சொல்றீங்களே, நான் வந்து நான் சொல்லி அவர்களை வாயை அடைத்தேன் சொல்லும் பொழுது எந்த இடத்திலும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை நாங்கள் என்றைக்குமே விட்டுக் கொடுக்க முடியும். நீங்க செய்கின்ற பணி சாதாரண பணிகள் அல்ல, உங்களுடைய வாழ்நாளில் நீங்க பெத்த பிள்ளையை காட்டிலும் நீங்க அதிகப்படியாக நேரத்தை செலவிடுவது யார் என்று சொன்னாலும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பள்ளி மாணவர்கள் தான். உங்க பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க, அடுத்தது எப்படி வருவாங்க, அதை காட்டணும். என் வகுப்புல இருக்கின்ற அந்த 30 பிள்ளைங்க எப்படி வர போறாங்க, எப்படிப்பட்ட உயரத்துக்கு அவங்க சம்பாதிச்சு உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க போறது இல்லை, ஆனா இருந்தாலும் ஒரு ஏணி படிக்கலாங்கிறது ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்
அந்த ஆசிரியர் பணியை செய்யக்கூடிய நாங்கள் ரசிக்கிறோம். அது மற்ற துறையை சார்ந்திருக்கின்றதை காட்டும் நம்முடைய துறையில் இருக்கின்ற ஒரு நான் நினைக்கிறேன் அந்த பெருமை என்பது பாராட்டுவதாகத்தான் சரி விமர்சனம் செய்வதாக சரி அந்த தமிழ் விளையாடும் அப்படியே அது எங்களை கோர்வையாக எங்களை பாராட்டுவதாக இருந்தால் சரி அந்த கோர்வையோடு எங்களுக்கு விமர்சனம் செய்வதாக ரசிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லை என்று சொல்லுங்க. ஒரு எதிர்பார்ப்பை தீர்த்து வைக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. உரையாற்றிய போது ஜெபம் செய்யும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார்கள். ஒரு நல்ல அரசாங்கத்தை ஒரு நல்ல முதலமைச்சரை வழங்கிய இறைவனுக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த இடத்தை வழங்கியவர் யார் என்று சொன்னால் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த உங்களுடைய பங்குதான் அது அதிகம் என்பதை என்றைக்குமே நாங்கள் நினைவுபடக்கூடியவர்கள். நாங்கள் இப்படி நீங்க சொல்லியிருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஆரம்ப காலம் முதல் இந்த டிஎஸ்சி பொறுத்தவரை இறைப்பணியாக இருந்தாலும் சரி கல்வி பணியாக இருந்தாலும் சரி மருத்துவ பணியாக இருந்த மூன்றிலும் நாங்கள் அதிக கவனம் செலுத்தணும் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு முதலமைச்சரும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லும் போது கல்வியும் மருத்துவம் என்னுடைய இருக்கணும் என்று சொன்னது மட்டுமல்ல இந்த 30 மாதத்தில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஏற்கனவே 51 வகையான திட்டங்களை இன்றைக்கு நாம் செயல்பட்டு இருக்கணும் அதை நாம் மக்களுக்கு கொண்டு செல்லும் என்று சொன்னால் அது வெறும் வார்த்தையாக மட்டும் முதலமைச்சர் சொல்லவில்லை. அதே போன்று சிறுபான்மை சமுதாயம் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் சரி கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி அந்த அறநிலைத்துறை சார்ந்திருக்கின்ற விதத்திலும் இன்றைக்கு தமிழ்நாடு தான் நம்ம கோணி என்கின்ற அளவுக்கு நாம் பணியாற்றி கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது எத்தனை துறைகள் இருந்தாலும் இந்த 3 துறையில் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய பங்கை அதிகம் செலுத்தி கொண்டிருக்கின்றார். எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிறோம். அதுதான் காலம்பல நாரம்பிச்ச நிகழ்ச்சி சேர்ந்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் வரைக்கும் நான் சொல்லக்கூடியது அதை நிரூபிக்கின்ற விதமாக இன்றைக்கு இந்த 28 ஆம் தேதி அமைந்திருக்கின்றது என்கின்ற பெருமையோடு தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன்.